வணக்கம். இதுதான் என் தோட்டம், ஸ்மால் தோட்டம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக் போட்டிருக்கேன். இதுவும் பாலக் தான். ஒரு மூணு இதில் பாலக் போட்டது. ஒன்று ஒரு டைம் நாங்கள் ஹாரோஸ் பண்ணியாச்சு. இது முள்ளங்கி இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் தக்காளி நாற்று விட்டுருக்கு. அப்புறம் கற்றாழை அப்படியே வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ தான் வந்துட்டுருக்கு. சின்னதில் கூட வருமானு ட்ரை பண்ணேன், அது நல்லாவே வந்துட்டுருக்கு. இது பாவக்காய் ரெண்டு கொடி இருக்குது, வந்துட்டுருக்கு. அப்புறம் இது கத்திரிக்காய் ரெண்டு செடி இப்போ தான் நாற்று போட்டு வச்சுருக்கேன். இது மிளகாய், இது கத்திரிக்காய் ரெண்டு. இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. அப்புறம் தக்காளி இது ரெண்டு செடி வச்சுருக்கு. அப்புறம் அதுவும் தக்காளி. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நாற்று சும்மா போடலான்ட்டு போட்டேன், அது கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு, மாற்றி வைக்கணும். இது ஃபஸ்ட்டு போட்ட தக்காளி செடி நல்லா பூக்குது, நல்லா பூத்து காய்க்குற வந்துடும்னு நினைக்கிறேன். இது தக்காளி செடி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மணி பிளான்ட் தான், ஃபஸ்ட்டு வச்ச செடி. அப்புறம் இது கருவேப்பிலை, நான் வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீசனில் வந்து துளுர்க்க ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம். அப்புறம் இது வந்து கட்டப்பயிறு, ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சு இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கனகாபுரம், தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, நேற்று தான் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் தட்டப்பயிறு தான். பார்த்திங்கன்னா கொத்தவரை, பரவாயில்ல, நான் வராதுன்னு நினச்சேன், பட் நல்லாவே பூத்துட்டுருக்கு. இப்படி நான் கொஞ்ச நாளில் வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் தக்காளி தான். அப்புறம் அது கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய். அப்புறம் அது கொத்தவரை, பக்கத்துலேயே கொஞ்சம் கத்திரிக்காய் செடியும் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் கத்திரிக்காய் தான். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ சும்மா தான் போட்டு விட்டேன், வருதான்னு பார்க்கலான்ட்டு நல்லாவே வந்திருக்கு. அப்புறம் இது வந்து சுரக்காய், இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், போட்டு ஒரு 10 days இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கனகாமரம் செடி தான். இதுவும் நேற்று தான் வச்சுருக்கேன், மழை நல்லா வந்தது, நல்லா பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் மஞ்சள் பூசணி தான், ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. பந்தல் போடுறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதனால் இப்படி ஒரு செட்டப் அப்படியே கைப்பிடிச்சதுலையே செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க செடியெல்லாம். இந்த தோட்டத்தில் எனக்கு முள்ளங்கி தான் நல்லா வளர்ச்சி இருக்குது, எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டே அது மட்டும்தான். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர்.